अथ षष्ठोऽध्यायः श्रीभगवानुवाच अनाश्रितः कर्मफलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निः न चाक्रियः। भगवान कूरिनार் செயலின் விளைவுகளில் பற்றற்று கடமைக்காக செயலாற்றுபவனே துறவியும் உண்மையான யோகியும் ஆகிறானே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல. யம் சந்நியாசமிதி பிராஹுஹ யோகம் தம் வித்தி பாண்டவா நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகீ பவதி கஷ்சனா. துறவு என்பது யோகம் போன்றதே, பரத்துடன் இணைவதே. சுயப்புலன் திருப்திக்கான இச்சைகளை துறக்காத எவனுமே யோகி ஆக முடியாது. ஆருருக்ஷோஹ முனேர்யோகம் கர்ம காரணம் உச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமஹ காரணம் உச்யதே. அஷ்டாங்க யோக முறையின் புது மாணவனுக்கே செயல் வழியாக கூறப்படுகின்றது. யோகத்தை அடைந்தவனுக்கோ ஜட செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது. யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்ம ஸ்வனுஷச்யதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடக ததோச்சதே. எல்லா பௌதீக ஆசைகளையும் துறந்து பலநோக்கு கர்மங்களிலோ புலநுகர்வு செயல்களிலோ ஈடுபடாமல் இருப்பவனே யோகத்தை அடைந்தவனாக கூறப்படுகிறான். ஆத்மநாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவஹி ஆத்மனோ நிபுராத்மனக. மனிதன் தன் மனதாலேயே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும், இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. மனமே கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரியும் ஆகும். பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவ ஆத்மநாஜிதக அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். மனதை வென்றவனுக்கு மனம் சிறந்த நண்பனாகிறது. ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அதுவே பெரும் விரோதியாகிறது. ஜிதாத்மனக பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஹ சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோஹ. மனதை வென்றவனுக்கு அவன் நிலை பெற்று விடுவதால் பரமாத்மா ஏற்கனவே அடையப்பட்டு விடுகின்றார். அத்தகு மனிதனுக்கு இன்பத் துன்பமும் குளிர் வெப்பமும் மான அவமானமும் எல்லாம் சமமே. ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியக யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஷ்மகாஞ்சனக. பெற்ற உணர்ந்த ஞானத்தால் முழு நிறைவு கொண்டவனே யோகி என்றும் தன்னுணர்வில் நிலை பெற்றவன் என்றும் கூறப்படுகின்றான். இவ்வாறு உன்னதத்தில் நிலை பெற்றவன்
தன்னடக்கம் கொண்டவனாயிருக்கிறான். தங்கமோ பாறையோ கற்களோ அவன் எல்லாவற்றையும் சமமாக காண்கிறான். சுகன் மித்ரார் யுதாசீன மத்யஸ்த த்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திஹ விசிஷ்யதே. நேர்மையான நலம் நாடுவோர் நண்பர்கள் எதிரிகள், பொறாமை கொண்டோர் நல்லோர் தீயோர், வேற்றுமையற்றோர் நடுநிலை கொண்டோர் எல்லோரையும் சமமான மனதுடன் நடத்துவோனே மேலும் முன்னேறியவன் ஆவான். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதக ஏகாகி யத சித்தாத்மா நிராஷீர பரிக்ரஹ. பரமாத்மா மீது இடையராது மனதை செலுத்த யோகி முயற வேண்டும். தனியிடத்தில் தனியே வசித்து மனதை கவனமாக அடக்க வேண்டும். உரிமை உணர்வுகளினின்றும் ஆசைகளினின்றும் அவன் விடுபட்டிருக்க வேண்டும். சுசௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனமாத்மனஹ நாத்யுச்ரிதம் நாதிநீசம் சைலாஜின குஷோத்தரம் தத்ரைகாக்ரம் மனக்ருத்வா யத சித்தேந்திரிய க்ரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்ஜாத்யோகமாத்ம விசுத்தயே. யோகத்தை பயில தனி இடத்தை சேர்ந்து நிலத்தில் தர்பையை பரப்பி அதன் மேல் மாந்தோலால் மூடி மென்மையான துணியை விரித்து மிக உயரமோ தாழ்வோ இல்லாத ஆசனத்தை புனிதமான இடத்தில் அமைக்க வேண்டும். இதன் மேல் யோகி உறுதியாக அமர்ந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்தி மனதை ஒருமுகமாக்கி யோகத்தை பயில வேண்டும். சமம் காய சிரோ க்ரீவம் தாரயன் அசலம் ஸ்திரக சம்ப்ரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசஷ்சானவலோகயன் பிரசாந்தாத்மா விகத பீஹி ப்ரஹ்மச்சாரி வ்ரதே ஸ்திதக மனசம்யம்யமச்சித்தோ யுக்த ஆசீத மத்பரக. உடல் தலை கழுத்து இவற்றை ஒரே நேராக வைத்தமர்ந்து நாசி நுனியில் பார்வையை நிறுத்தி கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமின்றியும் சிற்றின்பத்தினின்று முழுதும் விலகியும் என்னை எண்ணி என்னையே லட்சியமாக கொள்கிறான் யோகி. யுஞ்சந்தேவம் சதாத்மானம் யோகி நியதமானசக சாந்திம் நிர்வாண பரமா மத்சம்ஸ்தாம் அதிகச்சதி. உடல் மனம் செயல்கள் இவற்றின் கட்டுப்பாட்டை இவ்வாறு பயின்று ஜட இருப்பை களைந்து இறைவனின் நாட்டை அதாவது ஆன்மீக உலகை யோகி அடைகிறான். நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நசைகாந்தம் அனஷ்ணதஹ நசாதி ஸ்வப்னஶீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுனா. அர்ஜுனா, அதிகமாய் உண்பவன், மிக குறைவாக உண்பவன், அளவு கடந்து உறங்குபவன், மிகவும் விழித்திருப்பவன் இவர்களில் எவனும் யோகி ஆகும் வாய்ப்புடையவன் அல்ல.
युक्ताकार विकारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः. उंडि उरक्कम उळैप्पु केळिक्कै இவற்றில் மிதமாயிருப்பவன் யோக பயிற்சி மூலமாக எல்லா துன்பங்களையும் நீக்க முடியும். யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்பிருகக சர்வகாமேப்யோ யுக்த இத்யுச்யதே ததா. யோகியானவன் யோக பயிற்சியால் மனதின் இயக்கங்களை கட்டுப்படுத்தி உன்னதத்தில் நிலை பெற்று பௌதிக ஆசைகளே இல்லாதவனாக எப்போது ஆகிறானோ அப்போதே யோகத்தை அடைந்தவனாக கூறப்படுகின்றான். யதசித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. காற்று வீசாத இடத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு எவ்வாறு அசையாமல் நின்று எரிகிறதோ அதுபோலவே மனத்தை அடக்கிய யோகியும் உன்னத ஆன்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் நிலைத்தவனாயிருக்கிறான். யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோகசேவயா யத்ர சைவாத்மநாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி சுகம் ஆத்யந்திகம் யத்தத் புத்திக்ராக்யம் அதீந்திரியம் வீத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஹ சலதி தத்வதஹ யம் லப்த்வா ச பரம் லாபம் மன்யதேனாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம். பக்குவ நிலை ஆழ்நிலை என்று அழைக்கப்படுகின்றது, அதாவது சமாதி. யோக பயிற்சியால் ஒருவனது மனம் முழுதுமாக ஜட இயக்கங்களிலிருந்து விலக்கப்பட்டிருக்கும் நிலையே சமாதி. தூய மனதால் ஆத்மாவை கண்டு ஆத்மாவில் இன்பம் காணும் தன்மையிலிருந்து இது தெளிவாகிறது. இந்த இன்ப நிலையில் உன்னத எல்லையற்ற இன்பத்தில் ஆழ்ந்து ஒருவன் ஆன்மீக புலன்களில் தன்னை அனுபவிக்கிறான். இவ்வாறு நிலை பெற்று விட்ட பிறகு உண்மையிலிருந்து என்றும் வழுவாத ஒருவன் எதற்கு மேற்பட்ட லாபம் ஏதும் இருப்பதாக எண்ணுவதே இல்லை. இத்தகைய நிலையில் அமைந்து ஒருவன் எப்போதும் அசைக்கப்படாமல் எத்தகைய கடினமான துன்பங்களிடையேயும் தன்னிலையில் இருக்கிறான். ஜட தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் இதுவே உண்மையான விடுதலையாகும். சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வானசேஷதஹ மனசைவேந்திரியக்ராமம் விநியம்ய சமந்ததஹ ஆ. சற்றும் மாறாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் யோக பயிற்சியில் ஒருவன் ஈடுபட வேண்டும். பொய் அகங்காரத்தால் விளையும் ஜட ஆசைகள் எல்லாவற்றையும் ஒரு விதி விலக்குமின்றி துறந்து எல்லா பக்கங்களிலிருந்தும்
புலன்களை மனதால் அடக்க வேண்டும். உபரமேத் புத்தியாத்ருதி க்ருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா நகிஞ்சிதபி சிந்தயே. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பூரண உறுதியுடன் அறிவின் மூலமாக ஆழ்நிலையில் ஒருவன் நிலை பெற வேண்டும். இவ்வாறாக மனம் ஆத்மாவில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேறு எதையுமே சிந்திக்காமல் இருக்க வேண்டும். யதோ யதோ நிஷ்சரதி மனக சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். எவைகளில் எங்கெங்கு மனம் தனது சஞ்சலமான நிலையற்ற தன்மையால் சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை ஒருவன் நிச்சயமாக இழுத்து மீண்டும் ஆத்மாவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகம் உத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். என் மீது மனதை நிறுத்திய யோகி நிச்சயமாக உயர்ந்த இன்பம் பெறுகிறான். பிரம்மத்துடன் தன்னை கண்டுகொண்ட அவன் விடுதலை பெற்றவனாவான். அவனது மனம் அமைதியுறுகின்றது. எழுச்சிகள் தணிந்து அவன் பாவங்களிலிருந்து விடுதலை அடைகிறான். சதாத்மானம் யோகி விகத கல்மஷக சுகேன பிரம்மசம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே. எல்லா ஜட களங்கங்களிலிருந்தும் விடுபட்டு ஆத்மாவில் நிலைத்து பரம உணர்வுடன் தொடர்பு கொண்ட யோகி ஆனந்தத்தின் உயர்ந்த பரிபூர்ண நிலையை அடைகிறான். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனக. உண்மை யோகி என்னை எல்லா உயிர்களிலும் எல்லோரையும் என்னிலும் காண்கிறான். உண்மையில் தன் உணர்வு உடையவன் என்னை எங்குமே காண்கிறான். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந ப்ரணஷ்யாமி சஜமே ந ப்ரணஷ்யதி. என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவனுக்கு நான் இழக்கப்படுவதும் இல்லை, எனக்கு அவன் இழக்கப்படுவதும் இல்லை. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜதி ஏகத்வம் ஆஸ்திதக சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. நானும் எல்லா உயிர்களிலும் உள்ளுறையும் பரமாத்மாவும் ஒன்றே என அறியும் யோகி என்னை வந்தனை செய்து எல்லா சூழ்நிலைகளிலுமே என்னில் நிலைக்கிறான். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதக. அர்ஜுனா, தனது ஆத்மாவுக்கு ஏற்ப எல்லா உயிர்களையும் சுகம் துக்கம் இரண்டிலும் சமமாக எவன் காண்கிறானோ அவனே பக்குவமான யோகி ஆகிறான். அர்ஜுன உவாச யோயம்
योगस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन एतस्याहं न पश्यामि चञ्चलत्वात् स्थितिं स्थिराम्। அர்ஜுனன் கூறினான், மதுசூதனா, மனம் நிலையற்றதும் அமைதியற்றதும் ஆதலால் நீங்கள் இப்போது கூறிய யோக முறையானது தாங்க முடியாததும் அசாத்தியமானதுமாக தோன்றுகிறது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிக்ரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். கிருஷ்ணா, மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்றே. காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குதல் கடினமானதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஸ்ரீ பகவான் உவாச அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேண ச க்ருஹ்யதே. பகவான் கூறினார், பலம் பொருந்திய தோள்களை உடையவனே, குந்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிக கடினமே. ஆனால் நிலையான பயிற்சியாலும் பற்றின்மையாலும் இதை செய்ய முடியும். அசம்யதாத்மனா யோகோ துஷ்ப்ராப இதி மே மதிஹி வஷ்யாத்மனா து யததா சக்யோ வாப்தம் உபாயதஹ. கட்டுப்படாத மனம் கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலே. ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் உயர்வோனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம். அர்ஜுன உவாச அயதிஹி ஸ்ரத்தயோபேதோ யோகாச்சரிதமானசஹ அப்ராப்ய யோகசம்சித்திம் காங்கதிம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா, நம்பிக்கையுடைய ஆனால் தொடர்ந்து முயலாத தன் உணர்வு முறையை ஆரம்பத்தில் மேற்கொண்டு உலக உணர்வால் பிறகு பின்வாங்கி யோகத்தில் பரிபூர்ண நிலையை அடையாதவன் என்கதி என்னவோ. கச்சின்னோ பய விப்ரஷ்ட சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணபதி. பலமான தோள்களை உடைய கிருஷ்ணா, ஆன்மீக பாதையிலிருந்து இழிந்த அத்தகைய மனிதன் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்தும் அர்ஹஸ்ய சேஷதஹ த்வதன்யஹ சம்சயஸ்யாஸ்ய சேத்தானஹ்யுபபத்யதே. கிருஷ்ணா, இதுவே என் சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையன்றி இந்த ஐயத்தை நீக்கக்கூடிய வேறு யாரையும் நான் காணவில்லை. ஸ்ரீ பகவானுவாச பார்த்தனைவேக நாமுத்ர விநாசக தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்ருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. பகவான் கூறினார், பிருதாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ பரவுலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நல்லதை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபிஜாயதே.
தோல்வியுற்ற யோகி நல்லோர்கள் வாழும் உலகங்களில் பற்பல வருடங்கள் இன்பம் துய்த்து அதன்பின் பெரும் செல்வந்தர் அல்லது அறவோர் நல்லோர் இல்லத்தில் பிறக்கின்றாள். அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்மயதி த்ருஷம். அல்லது நிச்சயமாக அறிவு சான்ற சிறந்த ஆன்மீகங்களின் குலத்தில் பிறக்கிறார். இத்தகு பிறவி இவ்வுலகில் மிகவும் விசேஷமானதே. தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததேச ததோபூயக சம்சித்தௌ குருநந்தனா. குருமைந்தனே, அத்தகு பிறவியை அடைந்து தனது முந்தைய பிறவியின் தெய்வீக உணர்வை மீண்டும் பெற்று முழு வெற்றியை அடைவதற்கான முன்னேற்றத்திற்கு அவன் முயல்கின்றான். பூர்வாபியாசேன தேனைவ க்ரியதே க்யவசோபி சக ஜிஜ்ஞாசுரபி யோகஸ்ய சப்த ப்ரஹ்மாதி வர்த்ததே. தனது முந்தைய பிறவியின் தெய்வீக உணர்வின் காரணமாக அவன் நாடாமலேயே யோகத்தின் கொள்கைகளால் தானாக கவரப்படுகிறான். இதுபோன்ற ஆன்மீக ஆய்வாளன் யோகத்திற்காய் முயன்று எப்பொழுதுமே சாத்திரங்களின் சடங்கு கொள்கைகளினின்றும் உயர்ந்து நிற்கிறான். அநேக ஜன்ம சம்சித்தக ததோ யாதி பராங்கதிம். ஆனால் மேலும் முன்னேற்றமடைவதற்காக உண்மையாய் பாடுபடுகின்ற யோகி தன்னுடைய பாவங்களிலிருந்து எல்லாம் தூய்மை பெற்று இறுதியில் பற்பல பிறவிகள் பயின்றதன் பிறகு உன்னத இலக்கை அடைகிறான். தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிகக கர்மிப்யஷ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. ஒரு யோகி பலனை நோக்கி செயல்படுபவர், உலக அறிஞர், தவம் புரிபவர், இவர் எல்லோரையும் விட சிறந்தவனாகிறான். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் யோகி ஆவாயாக அர்ஜுனா. யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோமதக. எல்லா யோகிகளிலும் பெரும் நம்பிக்கையுடன் என்னில் நிலைத்து என்னை உன்னத அன்பு தொண்டால் வழிபடும் என்னுடைய பக்தனே மிகவும் சிறந்தவனும் யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாய் இணைந்தவனும் ஆகின்றான். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஆத்மசம்யமயோகோ நாம ஷஷ்டோத்யாயஃ.